நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. பூஜை அறையில் அகல் விளக்கை மொத்தமாக வாங்கி வைக்கலாமா? இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. பூஜை அறையில் அகல் விளக்கு மொத்தமாக வாங்கி வைக்கலாமா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓர்சல் கடை இந்த மாதிரி இதில் வந்து அந்த மண் விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த அகல் விளக்கு, அதை வாங்கி நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு 100-50 வச்சுருப்பாங்க. தேவைப்படும் போது அப்பப்போ அதை எடுத்து கோயிலுக்கு கொண்டு போகிறது, வீட்டிலேயே யூஸ் பண்ணிக்கிறது பண்ணுவாங்க. அப்போது இந்த அகல் விளக்கை மொத்தமாக வாங்கி பூஜை அறையில் வைக்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது. மற்ற அறையில் வாங்கி வைக்கலாம். அதாவது பூஜை அறையில் வைக்காமல் வேறு ரூமில், கிச்சன் ரூம்லேயோ அல்லது ஸ்டோர் ரூம்லேயோ இந்த மாதிரி வந்து வைக்கலாங்க.